ஒரு அருமையான வாசகம் சொல்லுவாங்க தெரியுமா, மாற்றி யோசி. நீ ஒவ்வொரு தரையும் மாற்றி யோசிக்கும் போது நிச்சயமா உனக்கு உன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும் வழி கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கவனம் சிதறுது, எதனாலலாம் சிதறுதுன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிப்பாரு. செல்போனால சிதறுது, ரைட். செல்போனை ஒழிச்சுக்கிட்ட என்ன வழின்னு எழுதிப்பாரு. ஒன்றே பதில் இருக்கும், இல்லாம இருக்காது. செல்போன் இல்லாம வாழ முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். முடியும் அப்படின்னா முடியாது அப்படின்னா, முடியாதுன்னா ஏன் முடியாது? எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. யாரு கால் பண்ணுவா? கலெக்டரும் கவர்னருமா பண்ண போறாங்க? சத்தியமா கிடையாது. உங்க அப்பா அம்மா தான் சத்தியமா நீ படிக்கிறேன்னு சொன்னா அவங்க உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. நீ சொல்றீல போலியா, என்னைய தொடர்பு கொள்ளுவாங்கன்னு சொல்லி. இது நான் ஒரு உதாரணத்துக்கு செல்லுன்னு சொல்றேன். இன்னைக்கு செல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆக என்ன காரணம்? நீ உட்கார்ந்து எழுதுனாலே என்னைக்கு விடையை உனக்குள் தேடுகிறாயோ அன்னைக்கு உனக்கு உனக்கு ஏத்த மாதிரியான விடைகள் உனக்கு கிடைக்கும். தி பெஸ்ட் மோட்டிவேஷன் இஸ் செல்ஃப் மோட்டிவேஷன். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்தினர். ஒருத்தனுடைய ஆளை பார்த்து இடப்படாத, அவன் மன உறுதியை பார்த்து இடப்போடு. ஒருத்தர் ரொம்ப டேலண்டா இருப்பான், ஆனா தொடர்ந்து முயற்சி எடுக்க மாட்டான். ஒருத்தர் டேலண்டா இருக்க மாட்டான், ஆனா தொடர்ந்து முயற்சி எடுப்பான். முயற்சி எடுக்கிறவன் யாரா இருந்தாலும் ஊக்கத்தோடு ஒரு செயலை செய்யறவன் எவ்வளவு பெரிய மலையினாலும் கடந்து போவான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் வரும், அவன் சக்சஸ் பண்ணுவான். நிறைய பேர் பாத்துருங்க. அப்ப இதுல இருந்து நான் அனுபவத்துல இருந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். திறமையும் வேண்டாம், அனுபவமும் வேண்டாம், ஆர்வமும் வேண்டாம். உங்களுடைய உழைப்பை மட்டும் கொடுப்போம், அதை தொடர்ந்து கொடு. நம்ம சேவை செய்ய இந்த உலகம் காத்து கிடக்கு. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவு நல்ல பெற. இந்த உலகத்துல மட்டும்தான் நாலு பேருக்கு உதவி செஞ்சு அதனால பெருமித உணர்வு அடைய முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுக்குறான். தேவர் உலகத்துல கூட அது கிடையாது. ஏன்னா தேவர் உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறதால யாருக்கும் உதவி செய்ய முடியாதான். பட் உதவி செய்யற வாய்ப்பு நமக்கு தான் கிடைக்கும். இப்ப காக்கி சட்டை போடுறேன்னா எப்படி பெருமை அடைய முடியும்? நீ காக்கி சட்டை போட்டு நாலு பேருக்கு நாலு பேரை பாதுகாக்க முடியும். பாதுகாக்கிறதுக்கு அவசியமா இருக்க போய் தானே உன்னால காக்கி சட்டை போட்டதுக்கு பெருமை கிடைக்கும். இல்ல கிடைக்காது, இல்ல உன்னால எந்த சர்வீஸும் பண்ண முடியல. நீ போட்ட யூனிஃபார்ம் எப்படி பெருமை இருக்கும்? அப்ப சர்வீஸ் பண்ற வாய்ப்பு நமக்கு இந்த மண்ணுலகத்துல கிடைக்குது இல்ல. ஒரு இமேஜ் ஒண்ணு பார்த்தேன் மகேந்திர சிங் தோனியை பத்தி. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பவுலிங் போடுறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு 12 லட்சம் ரூபாய் அவதாரம். செகண்ட் மேட்ச்ல ஐபிஎல் வரலாறுலேயே மிக குறைவான நேரத்தில் பந்து வீசினார்னு சொல்லி அவருக்கு பாராட்டு. தவறை எவ்வளவு சீக்கிரத்துல திருத்துறா பாருங்க. குறைவான நேரத்துல பந்து வீசி சாதனை படைச்ச கேப்டன் தோனி செகண்ட் மேட்ச்லயே எவ்வளவு சீக்கிரத்துல தப்ப சரி பண்ற பாருங்க. மனிதன் அப்படிங்கிறவன் வந்தான், தவறு செய்யாதவனே மனிதன் கிடையாது. தவறுகளை எவ்வளவு சீக்கிரத்துல திருத்துற? உன எக்ஸாம்ல இந்த க்வெஸ்சன் தப்பு பண்ண ஏன் பண்ணணும்? அந்த சொரணையே இல்லாம நீ போயிட்டேன்னா முன்னேற முடியாது. இந்த தவறை நினைச்சு வருந்தனும், அப்புறம் அந்த தவறை நினைச்சு வருந்ததோட நின்று விடாம ஏன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதை சரி செய்ய முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி அடுத்த தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் வெற்றிக்கான. வள்ளுவர் வந்து ஒரு திருக்குறளை சொல்றார், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுங்கிறார். எவ்வளவுதான் நீ பல நூல்களை நீ படிச்சிருந்தாலும் உன் உண்மை அறிவு தான் முன்னாடி வந்து நிற்குமா அந்த இடத்துல. நீ எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அப்போ தெரியாத கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுடைய உண்மை அறிவுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். அந்த உண்மை அறிவு எங்க இருக்குன்னா உங்களுடைய தொடர் முயற்சியில நீங்க நிறைய படிக்கிறதுல தான் வருது. ஆல்ரெடி நீங்க வந்து இந்தியாவை பத்தி தெரிஞ்சிருக்கீங்கன்னா இந்தியாவை பத்தி ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களால யோசிச்சு பதிலளிக்க முடியும். நீங்க இந்தியாவை பத்தியே தெரியாம உங்களால யோசிச்சு எப்படி பதிலளிக்க முடியும்? அப்போ தெரியாத வினாக்களை ஆன்சர் பண்றதுக்கு ஒரே வழி தெரியாத வினாக்களை முதல் குறைக்கணும். அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதினீங்கன்னா தெரியாத க்வெஸ்சன் 100 இருக்கு. நீங்க ஒரு 3 மாசம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதினீங்கன்னா தெரியாத க்வெஸ்சன் 50 குறைஞ்சிடும். ஏன்னா நீங்க போர்ஷன் கவர் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? கூடிய வரைக்கும் போர்ஷனை கவர் பண்ணி தெரியாத வினாக்கள் அதிகமாக இருக்காத மாதிரி பாத்துக்கணும். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப அவநம்பிக்கையா இருக்கு. ஐயோ நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பதட்டத்தில் இருக்கேன். இன்னைக்கு போய் நான் பரிச்சு எழுதுறேன். நிச்சயமா மாறு குறையுமா கூடுமா? கூடுமா? குறையுமா? கூடுமா? குறையும். அப்ப குறையுன்றத நம்புற நீ ஏன் இன்னைக்கு நான் நம்பிக்கையா இருக்கிறேன்? நிச்சயமா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். க்வெஸ்சன் எப்படி இருந்தாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும்னு தன்னம்பிக்கையா இருக்கேன். அப்ப ஏன் எனக்கு மார்க் கூட கூடாது? வாய்ப்பு இருக்குல்ல. சோ அறிவுள்ள பிள்ளை எந்த பாதையை தேர்ந்தெடுத்தா மார்க் கூடுதோ அந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர முட்டாள்தனமா எனக்கு ப்ரெஷர் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. இணைத்திற்பம் எய்திய கண்ணும் இணைத்திற்பம் வேண்டாரே வேண்டாத உலகுன்றார். நீ எப்பேற்பட்ட ஆளானாலும் இருக்கு, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை நீ ஒழுங்கா செய்யலன்னா இந்த உலகம் உன விரும்பாதான். இப்ப செய்யற வேலைன்னு ஒன்னு இருக்கும், கரெக்ட் தானே? இப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருக்கும், இப்ப ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுற எந்திரிச்சு உட்காரலன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க யாரானாலும் இருங்கங்க, எவ்வளவு டேலண்ட் ஆனாலும் இருங்கங்க, எந்த பதவியிலனாலும் இருங்கங்க, இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யலன்னா தப்பா தானே பேசுவாங்க. எந்த ஒரு வேலையும் ப்ரெசன்ட்ல என்ன பண்றோமோ அதை சரியா பாருங்க. அதை பண்ணிட்டு தான் ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணுங்க. இதை எப்போதும் மனசுல வச்சு. மனிதன் ஒரு சமூக விலங்கு.
காவல் மட்டும் காதலாய் மாறியது ஏனோ. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா நேசிக்கிறோமோ அது நிச்சயமா நம்மளை தேடி வரும். இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எண்ணத்தின் மீது ஆழமான ஒரு பற்று உண்டு. நீங்க ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை எண்ணும் போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சதா அதே நினைச்சிட்டு இருக்கான், அதே தேடுவான். அதையே தேடும்போது அதுவே அவன் கண்ணில் படும். அதுவே கண்ணு படும் போது அதுவே அந்த சூழலை உருவாக்கி அவனுடைய முயற்சியை அதிகப்படுத்தி அவனுடைய வெற்றியை திட்டமிட்ட வெற்றியா உழைப்பாக மாற்றி வெற்றியை பெற வச்சு அதன் மூலமாக காதலை அடைவான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது எஸ்கேப் ஆகிற காதல் கிடையாது, நிச்சயமா ஜெயிக்கிற காதல் தான். நீ கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையா நீ வந்து நீ தலையில சிங்கத்தை சுமந்து வேலை பார்க்கணும்னு எழுதியிருந்தா அது இந்த உலகத்துல யாராலையும் மாற்ற முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு அரசு பணிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது யூனிஃபார்ம் போட்டு ஊழியம் பண்ணணும் அப்படின்றது எழுதியிருந்தா அது நிச்சயமா நடக்கும். கல்லான் வெகுளும் சிறு பொருளும் ஒருவன் ஒல்லானை ஒல்லாது ஒளின்னு போட்டிருந்தது. டே நீ போயிட்டே இருடா, ஒரு இடத்துல நியாயம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் நீ வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காத. அந்த நியாயத்தை ஜெயிச்சு நீ ஜெயிச்சு வா, அவ்வளவுதான். நம்மளை விட பெஸ்டா ஒருத்தர் பண்ணலன்னா அங்க நீ பெஸ்டா பண்றத நீ அவங்கள வீழ்த்துறது தவறே கிடையாது, தவறே கிடையாது. அதாவது ஒரு மன்னன் வந்து பக்கத்து நாட்டில் வந்து நீதி நேர்மை இல்லாம ஆட்சி பண்றாங்கன்னா அந்த நாட்டை கேப்சர் பண்ணி தனது ஆக்கி கொள்ளலன்னா அவனுக்கு புகழ் எப்படி தேடி வரும்? அதான் அந்த குரலோட பொருள். எண்ணம் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் தான், ஒரு 1% தான். 90% வந்து நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த 1% என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த 90% இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் மனசுலையுமே வெற்றிக்கு முதல் ஆரம்பமே என்ன தெரியுமா? எண்ணம் தான். எனக்கு அது வேணும்னு நினைக்கணும். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உழைப்பை நம்ம வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணலாம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி சொல்லுங்கன்றாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதே செல்ஃப் மோட்டிவேஷன் தான். நம்மளை நாளே ஒவ்வொரு நாளும் செதுக்கிக்கணும். நம்மளை யாராவது செதுக்கிறதுக்கு வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. உனக்கு நீயே சிற்பி, உன்னை நீயே செதுக்கி கொள்வாங்க. யாரு என்ன சொன்னாலுமே, எத்தனை புற ஊக்கம் தந்தாலும் நம்மளுடைய அக ஊக்கம் தான் நம்மளை வழி நடத்தப்படும். உண்மைதான். உன் மனசாட்சி எவ்வளோ பேர் சொன்னாலும் நீ இதை செய்யாதன்னு உனக்கு ஆர்டர் கொடுக்கும். அந்த மனசாட்சி நல்லதை சொல்லிச்சு, நீ படிக்கிறதுக்கு எப்படி பாஸ் பண்ணலான்னு உனக்கே உன் மனசே ஒரு ஆர்டர் கொடுத்துரும். இப்படி பண்ணால் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு. அதை நீ செஞ்சுட்டா நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவ. அதை நீ செய்யலைன்றது போது தான் நீ வந்து நிச்சயமாக உன் பாதிப்பை வந்து நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. புரியுதானால் நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் கரெக்டாக பின்பற்றினாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். மகேந்திர சிங் தோனிட்ட வந்து ரஹானேன்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றாரு. நீங்க தோனின்றது ரொம்ப வைப்ரேஷனான வார்த்தை. அதாவது கேமை விளையாட, அதாவது கிரிக்கெட் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு மனிதரை வந்து டக்குன்னுலாம் யாரும் வந்து மனசுல இடம் கொடுக்க மாட்டாங்க. புரியுது. அவங்களுக்கு எல்லா ஊர்ல போனாலும் எல்லோ ஜெர்சியில வந்து தோனியை வழிபட மாட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு சம்திங் உரித்தான கேரக்டர் இருக்கணும். அப்ப அந்த ரஹானேன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டு இருக்கேன் தோனிட்ட இருந்து. அதுல கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்செப்ட் த சேலஞ்ச், அக்செப்ட் த ரியாலிட்டி. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். முடிவு என்னவாக இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சேலஞ்சையும் அக்செப்ட் பண்ண ஒருத்தனால முடிவை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சேலஞ்சாக ஒரு விஷயத்தை செய்யும்போது தோல்வி ஆயிடுச்சுன்னா ரொம்ப தோன்றுவோம். அவர் நான் பார்த்த விஷயமே சேலஞ்சையும் அக்செப்ட் பண்ணி கடைசி பால் வரை கேட்டு போகல ரியாலிட்டி. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சது, தோத்துட்டாலும் எதிரியால் நிச்சயமாக கை தட்டி ஜெயிக்க முடியல, சிரிக்க முடியல. ஏன்னா ஏத்தாப்புல நிற்கிறது யார்? வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரிடம் யாருமே என்ன செய்ய முடியாது, எதிராக நிற்க முடியாது. அந்த பக்குவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த ரஹானை சொன்னது, 100 ரன் அடிக்கிறதை விட தோனியினுடைய ஒரு வார்த்தையை கேட்கறது சிறந்தது. நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட அவருடைய கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக இது அனுபவத்தினுடைய வார்த்தைகள். நிறைய பாஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க பாருங்க, அந்த வார்த்தைகள்லாம் அப்படித்தான். நீ வீட்டில் உட்காந்து 3 மணி நேரம் படிக்கிறதை விட அவங்ககிட்ட 4 வார்த்தை கேட்கறது அவசியமானது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணிவுங்கிறது பண்பினுடைய அடையாளமே தவிர அடிமைத்தன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பணிவுங்கிறது பண்போட அடையாளம், அது அடிமைத்தனம் கிடையாது. உன்னை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க, உங்கள் ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால நீ பணிவார். இங்கே நீ 100 மார்க் வாங்கிட்ட, அந்த பணிவை அவன் தேவையில்லாத விஷயத்துக்கு அவன் பயன்படுத்தினா அவன் நல்ல குடும்பத்தில் பிறக்கலன்னு அர்த்தம். இப்போ நான் கூப்பிட்டவனே அவன் எந்திரிச்சிருந்து கை கட்டி பதிவு சொல்கிறான்னா, அவன் 100 மார்க் வாங்கிட்டான். அவன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவன் நல்லா வளர்த்துருக்காங்க, அவங்களுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பையும் அவனுடைய ஆசிரியர்களுடைய சிறப்பையும் அவன் உலகத்துக்கு எடுத்து காட்டுறான். எந்திரிச்சுட்டு கை கட்டி பதில் சொல்கிறான். இப்போ நான் பக்கத்தில் வந்து கை கட்டாதடா தம்பி, உட்காரடா தம்பி, நான் சொன்னாதான் என்னை எங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். எதுக்கு இவன் இப்படி நின்றுட்டே பதில் சொல்லணும்? உட்காரு, நான் சொன்னாதான் என்னை ஒழுங்காக வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். என்றைக்கு போலீஸில் போகிற நீங்கள் உங்களை ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு பண்பு. நம்மளை விட வயசில், திறமையில், அறிவில், அனுபவத்தில், புரியுதுங்களா, பெரியவங்க யாரை பார்த்தாலும் அதிகாரத்தில் அவங்களுக்கான பணிவை நம்ம என்றைக்குமே வந்து. நபிகள் நாயகம் சல் அவர்களுடைய ஒரு அற்புதமான வாசகத்தை படிச்சு
நபிகளிடம் ஒரு மனிதர் வந்து, நபிகள் அவர்களே எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நபிகள் சொன்ன வாசகம், நீ கோபம் கொள்ளாமல் இரு, அவ்வளோதான், அவ்வளோதான், கோபம் கொள்ளாமல் இரு, அவ்வளோதான், எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள்னு சொன்னதுக்கு சல்லவர்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோதான், கோபப்படாமல் இரு, அவ்வளோதான். இதில் எல்லாமே அடங்கியது. உள்ளியது எல்லாம் உடனே இது, உள்ளத்தால் உள்ளான் வெகுளி அணின்கிறாரு வள்ளுவர். மனசுல நீ என்னெல்லாம் நினைச்சியோ அது எல்லாத்தையும் உன்னால் அடைய முடியும். உன் உள்ளத்துல கோவப்படாம இருந்தா போதும். மனசளவுல, வாய்வளவில், மனசளவுல யாருக்கு மேலே நீ கோவப்படாம இருந்தா சரி. இதனால நினைச்சதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? ஒரு கோவப்படாதவனுடைய மனசு எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும், பொறுமையா இருக்கும், நிதானமா இருக்கும். அப்ப நிதானமா இருக்கிறவன் எப்படி சிந்திப்பான்? தனக்கு என்ன வேணும் வேண்டான்னு அழகா சிந்திச்சிருவான். அப்ப அவனால நிச்சயமா லைஃப்ல எவ்வளவு உயரத்தையும் தொட முடியும். அப்ப நபிகளுடைய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய வார்த்தைகள் பாருங்க. இதே போலதான் திருக்குறள் எவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருக்கு. மாற்றக்கூடிய ஜீவன் இல்லாம வேற எந்த ஊரையும் சொல்லணும் அவசியமே கிடையாது. அத மனசு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உலகத்துடைய பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் பார்வை உயர்வாக இருந்தால் போதும், உண்மையாக இருந்தால் போதும், அவ்வளவுதான். உனக்கான நேரம் வர வரைக்கும் உன் பாதையில் போயிட்டு அடுத்த என்ன பண்ணு யோசிச்சா நீ போக முடியாது. உன்னை சுத்தி இருக்கிற ஜீவன்கள் சில புரிஞ்சுக்காம இருக்கும். அதுக்கு நீ ஹேண்டில் பண்றதுக்கு உனக்கு பிராக்டிஸ் வேணும், பக்குவம் வேணும், நிதானம் வேணும். அது வேணும் தான். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்காங்க, அவங்களுக்காக தான் படிக்கணும். அப்பா அம்மா புரிஞ்சுக்காம திட்டுறாங்கன்னா படிக்கிறதே அவங்களுக்காக தான். அவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்னா, அவங்கள உயர்த்தணும்னா, அதை அவங்களுக்கு புரிய வச்சா அவங்க கோபப்பட மாட்டாங்க. அதுக்கு பிராக்டிஸ் வேணும், நிதானம் வேணும், பொறுமை வேணும், பார்த்து பேசணும், எல்லாமே வேணும். அது உலக பிள்ளைங்களும் நீங்களுக்கு வேணும். புஸ்தகத்தை எடுத்த உடனே மைண்ட் செட் மாறிடும். அப்ப புஸ்தகத்தை எடுத்த உடனே ஆசை மாறுற மாதிரி ஏதாவது புஸ்தகத்துக்குள்ள வச்சிருங்க. ஆமா, ஏதாவது ஒரு டார்கெட் இருக்குல்ல புஸ்தகத்துக்குள்ள, அப்பா போட்ட வை இல்ல அம்மா போட்ட வை இல்ல உன் ஆள் போட்ட வை. ஆமா, இதை அடையணும்னா இதை படிக்கணும், இது அடையணும்னா இதை படிக்கணும் அப்படி. ஆமா, புஸ்தகத்துக்குள்ள வச்சிரு. உள்ள எல்லாருக்கும் ஒரு பிடிப்பு, நம்ம தான் உற்சாகத்தை வர வச்சுக்கணும். நம்மளை சுற்றி அழகு இருக்கு, நம்ம தான் ரசிக்கணும்பாங்க. அந்த மாதிரி புக்குக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட்டை வர வைக்கிறதுக்கு நீ எதை விரும்புறியோ அதை ஆழமாக மனசுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டேன்னா அந்த மைண்ட் செட் வந்துடும். அடுத்து சின்ன சின்ன நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இலக்கு வச்சுருங்க. புக்கை காலையில் எடுத்து தான் அவனை 9 மணிக்கு டெஸ்ட்னா எடுத்துருவோம். நீங்கள் மாற்றி யோசிக்கிறதா அதுக்கு விடையே. எப்படியாவது படிக்கணும், என்னடா பண்ணலாம், அந்த என்ன கேள்வி கேட்குறீங்க பாருங்க. அது கூட ஒரு மாற்றி யோசிதான். அந்த ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம், ஏதாவது டிப்ஸ் சொல்கிறேன் நான் பார்க்கலாம். இப்படி கேட்கறவங்க எப்படியாவது அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருவாங்க. விடமாட்டாங்க. இப்ப மெயின் எக்ஸாம் எழுத போற சார், ப்ரெஷரா இருக்கு, பாஸ் ஆயிரும்னு பயம் இருக்கு. சில தோல்விகள் நம்மளை ப்ரெஷருக்குள்ள தள்ளுது, சில வீட்டு கஷ்டங்கள் நம்மளை ப்ரெஷருக்குள்ள தள்ளுது. நான் இதை அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கோ. பல தடவை தோத்துருக்கேன், இந்த தடவை நான் விடமாட்டேன் அப்படின்னு. நான் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில படிச்சவன், நான் நிச்சயமா ஜெயிப்பேன். நீங்க கூட உங்க வீட்டுல அட்வைஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, அவ நிச்சயமா பெரிய ஆளா வருவா. ஏன்? அவ கஷ்டப்பட்டிருக்கா. கஷ்டப்பட்டவங்க பெரிய ஆளா வருவாங்கன்னு தான் வாழ்த்துவாங்க. ஏன்னா வாழ்க்கைனா என்னன்னு அவளுக்கு தெரியும். ரொம்ப செல்லமா இருந்த பிள்ளைங்க எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப செல்லமா இருந்துட்டா எங்க போய் கஷ்டப்பட போறாங்க பாத்திருக்கீங்களா. அப்ப நமக்கு வரக்கூடிய அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நம்மள மேல உயர்த்துமே தவிர விடாதுங்கிறது நீங்க ஆழமா நம்புங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும்னு நினைங்க. அனுபவம், இப்ப தோனி நிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரோ இல்லையோ அவருடைய அனுபவத்தை பார்த்து பயப்படுறா பாருங்க எதிர் டீம். அவனால இயல்போ பேட்டிங்கே பண்ண முடியல, பின்னாடி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பண்ண முடியல. அவனுக்கு ஒரு பயம் இருக்கு, இந்த ஆள் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானோ. அவர் நார்மலா இருந்தாலே போதும், ஆப்போசிட்ல இருக்கிறவன் அப்படி பயப்படுவான். அதனால துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து வெல்ல வேண்டும்னா உனக்கு பக்குவப்படணும் மனசு. இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியால வீட்டுல இருந்தே IAS பாஸ் பண்ணலாம், வீட்டுல இருந்தே சார்ட்டர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க, இருக்காங்க. வீட்டுல வேலை பார்த்துட்டே கிச்சன்ல இருந்துகிட்டே வீட்டுல இருந்தே படிச்சு எவ்வளவு பெரிய உயரத்தை நீ தொட முடியும். நீ தேடணும், நீ தேடுறது என்னவோ அதான் அவன் வாழ்க்கை. நீ அடியாத்தி இது என்ன ஃபீல், ஒன்னால நான் ஃபெயில்னா ஃபெயில் தான் ஆகணும். நீ என்ன தேடுதியோ அதுதான் அவன் வாழ்க்கை. நீ தேடுறது கூட சினிமா பாட்டு சார்ட்ஸ் அப்படியே தள்ளிக்கிட்டு இதாக வேலையே. நைட்டு 10:30 மணிக்கு படுத்தா 12 மணி வரைக்கும் ரீல்ஸ் தான். நீ தேடுறது கூட நல்லதா தேடு. இப்ப மாதிரி எஸ்ஏ படிக்கிறான், இங்கிலீஷ் தான் உனக்கு வீக்னஸ். 10:30 to 12 மணி வரைக்கும் இங்கிலீஷே தேடு, 10:30க்கே தூங்கிடுவோம், அது வேற விஷயம். தூக்கமும் வந்துடும், வேஸ்டான நேரமும் பயனுள்ளதாயிடும். தேடுறது போற நல்லதையே தேடுங்க. நீ நேசிக்கிற உள்ளங்கள் போதும் உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறது. ஏதோ ஒரு சம்திங் உன்னை புஷ் பண்றதுக்கு இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ பாடு போடிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஃபுல் டைம் படிக்கிறதுக்கு அது ரொம்ப அவசியமானது.
எதுக்காக நம்ம படிக்கணும்ன்றது ஆழமா உணரும் போது, அதை விரும்பி படிக்கும் போது, இலக்குகள் உயர்வாக இருக்கும் போது, அந்த படிப்பு வந்து கரெக்டா திட்டமிடும் போது நேரத்தை வீணாக்கணும்னு தோணாது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு எவ்வளவு நேரம் நீங்க படிக்கிறீங்க? ஆனா ஒரு 2 மாசம் கழிச்சு இருக்கிற பரீட்சைக்கு மட்டும் ஏன் இன்னைக்கு அவ்வளவு நேரம் படிக்க முடியல? அப்ப அவசியம் நாளைக்கு எக்ஸாம் ஒன்னு நீங்க உணர்ந்துட்டீங்க, ஆனா இன்னைக்கு உங்களால உணர முடியல, இல்ல பாத்துக்கலாம் நினைச்சு தள்ளி போடுறீங்க, அலட்சியம் ஏற்படுது. சோ இதெல்லாம் நீங்க ஆள் மனசுக்கு புரிய வச்சீங்கன்னா, இடையில இடையில சின்ன சின்ன இலக்கும் வச்சுக்கணும். இப்போ பரீட்சைன்னு இருந்தா நம்ம முந்தின நாள் படிக்கிறோம், அப்ப இடையில இடையில ஒரு ஃபுல் டெஸ்ட் மாடல் எக்ஸாம் இருந்தா நம்ம படிப்போம். இந்த மாதிரி நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம்.